சென்னை தாம்பரம் அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் மீது நடத்தப்பட்ட கொலை தாக்குதல் சம்பவத்தில் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த கோகுல் என்பவரும் யாஸ்மின் என்பவரும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் வீட்டில் இருந்த கோகுலை மர்மகும்பல் அறிவாளால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட நான்கு பேரை பிடித்து விசாரித்தனர் அதில் பள்ளியில் படிக்கும் போது யாஸ்மினுக்கும் விஜயகுமாருக்கும் ஏற்பட்ட காதலை அறிந்த அவரது பெற்றோர் அவருக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நடத்தி வைத்தது தெரியவந்தது மேலும் கணவரை விட்டு பிரிந்து வந்து விஜயகுமாருடன் வாழ்ந்து வந்துள்ள நிலையில் குற்ற வழக்கில் அவர் சிறைக்கு சென்றுள்ளார் அதனால் பள்ளி நண்பரான கோகுலை யாஸ்மின் திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக ஏற்பட்ட தகராறில் கோகுலை நண்பர்களுடன் சேர்ந்து விஜயகுமார் தாக்கியதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து விஜயகுமார் உட்பட நான்கு பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகிறார்கள்